ஹே கைஸ், திஸ் இஸ் ஏகே. சீரக சம்பா அரிசியில் பிரியாணி சாப்பிட்ருக்கீங்க, பாயசம் குடிச்சிருக்கீங்களா? அது செய்கிறது எப்படி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, சீரக சம்பா அரிசி ஒரு பவுலில் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கப்பில் மூணு ஏலக்காய் துண்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அரை லிட்டர் பால் எடுத்துக்கிட்டேன். நல்ல ஒரு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவருக்காக மில்க் மேட் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். பாயசம்னால இனிப்பு தானே, ஸோ அதுக்காக கொஞ்சம் ஜீனி எடுத்துக்கிட்டேன். பிரியாணி அரிசியில் பாயசம் செய்கிறதுக்கு இது எல்லாமே கொஞ்சம் முக்கியமான பொருள். வாங்க எப்படி பாயசம் செய்யலான்னு பார்க்கலாம். நான் எடுத்து வச்சிருந்த அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக ரெண்டு சுற்று சுற்றினேன், லைட்டாக உடையிற அளவுக்கு. அதுக்கப்புறம் அடுப்பில் குக்கர் எடுத்து வச்சு நான் எடுத்து வச்சிருந்த பாலை கட் பண்ணி ஃபுல் பாக்கெட் பாலையும் அதிலே ஊற்றிட்டேன். எனக்கு தேவையான அளவு நான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கிறங்க. அதுக்கப்புறம் குக்கரை மூடி பாலை நல்லா கொதிக்க விட்டுக்கணும். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸியில் போட்டு உடச்சி வச்சுருக்க அரிசி எடுத்து மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் உள்ளதை ஃபுல்லாகவே குக்கருக்குள்ளே கொட்டிட்டேன். அரிசியை ஃபுல்லாக கொட்டினதுக்கப்புறம் அப்படியே விட்டுறக்கூடாது, ஒரு கரண்டி எடுத்து கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அரிசி வந்து கெட்டி பிடிச்சிரும். அரிசியை குக்கரில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே ரெடி ஆயிரும். நான் ஊற வைக்காமல் டைரெக்டாக போட்டேன், ஸோ ரெண்டு மூணு விசில் வச்சு தான் ரெடியாச்சு. அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீனியை ஆட் பண்ணிக்கணும். எனக்கு தேவையான அளவு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கிறங்க. ஜீனி போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கணும், இல்லைனா பிடிச்சிரும். நல்லா கிண்டி விட்டுட்டு ஜீனி கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மில்க் மேடை ஆட் பண்ணிக்கிறோம். மில்க் மேடும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஆனால் எனக்கு தேவையான அளவு போட்டு மில்க் மேடு எதுக்காண்டினா நல்ல ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட்டு கொடுக்கும், தென் இனிப்பு டேஸ்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணணும். மில்க் மேடு ஊற்றினதுக்கப்புறம் மில்க் மேடு பரவுற அளவுக்கு நல்லா கிண்டிக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த ஏலக்காவை நல்லா உடச்சி அதை உள்ளே உள்ள சீட்ஸை மட்டும் தனியாக எடுத்து அது கூட லைட்டாக சால்ட்டு ஆட் பண்ணி அதையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தென் பாயசம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம், பட் அது இல்லாததுனால நான் கேசரி பவுடர் எடுத்து மிக்ஸ் பண்ணி அதை ஊற்றிக்கிட்டேன். கேசரி பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சதை போட்டு நல்லா கிண்டினதுக்கப்புறம் நல்லா கலர்ஃபுல்லாக மாறிடுச்சு, எல்லோ கலரில் பார்க்கவே நல்லா செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தனியாக ஒரு பேனை எடுத்து அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் எதுக்கு மெல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, முந்திரியை லைட்டாக வறுக்கிறதுக்காக மெல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லாக நல்லா நெய் மெல்ட் ஆகி அது கொதித்ததுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க முந்திரியை உள்ளே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். பாயசத்தில் நெய் ஆட் பண்ணலை, ஸோ இதில் நிறையா நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு தேவையான அளவு நீங்களும் நட்ஸ் போட்டுக்கிறீங்க. முந்திரி நல்லா வறுத்ததுக்கப்புறம் அந்த பேனோட அப்படியே தூக்கி பாயசத்தில் ஆட் பண்ணிக்கிட்டேன். முந்திரி வறுத்தது போக பேலன்ஸில் இருந்த நெய்யையும் பாயசத்தோடு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா முந்திரி ஃபுல்லாக பரவுற அளவுக்கு நல்லா கிண்டிக்கணும். ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அடுப்புலையே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் பாயசம் ரெடி ஆயிரும். எனக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு பிரியாணி பாயசம் ரெடி ஆகிடுச்சி, நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஃபைனலாக பிரியாணி அரிசியில் பாயசம் ரெடி ஆகிடுச்சி, டேஸ்ட் நிஜமாகவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சைனிங் ஆஃப் ஏகே.